ஓம் ஹ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை. பிற்பகல் 12:29 பின்பு துவிதியை. நட்சத்திரம் போரட்டாதி. இரவு 9:40 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 10:45 11:15 வரை. மதியம் 12:15 1:15 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது, அற்புதமான சிறப்பு. தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது, இன்னொரு சிறப்பு. சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது, மற்றொரு சிறப்பு. இந்த மாதிரி சிறப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுப்பான பதவிகள் தேடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் இன்றைய நாளில் திடீர்னு நடந்தேறும். நாள் முழுவதும் நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சந்தர்ப்பங்கள் உங்களுக்காக உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல சொற்களையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, ராசி அதிபதி சுக்கர பகவான் கடக ராசியில் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப காரியங்களுக்கான முத்தாய்ப்பான ஒரு வாய்ப்பாக அமையும். பொதுவாகவே கடகத்தில் சுக்கரன் இருந்தால் காலாகாலத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினச்ச நீங்கள் விரும்பிய வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்தில் உள்ள நல்லதை ஏற்றுக்கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷர். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். சமாதானத்தோடு சொத்துக்களை கையாளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பத்தில் தான் துன்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவன். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இருக்கிற தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து நிலையான ஒரு அம்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து தையல் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, மெழுகுவர்த்தி அல்லது ஊதுபத்தி தயாரிப்பு விற்பனையில் இருந்தாலும் சரி, அல்லது அப்பளம் தயாரிப்பு விற்பனை பணியில் இருந்தாலும் சரி, சாதாரணமாக சின்ன சின்ன உணவு விடுதி வச்சிருந்தாலும் சரி, இவங்க எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மனோதிடமும் அதற்கு தேவையான வரவுகளும் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிலையான நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தில் தான் இன்பம் என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் டி.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள், அதாவது உங்களுடைய நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி கிடைக்கக்கூடிய, திடீர் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால அனைத்து துறைகளிலும் உள்ளவர்களுக்கு நீங்கள் நினைச்ச வருமானத்தை சந்திக்க முடியும். மிகுந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷண்முக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எண். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்துக்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் என்ற இரண்டு அமைப்புகளோடு இருக்கிறது சிறப்பு. பொதுவாக எந்த ஒரு நவகிரகமாக இருந்தாலும் இருக்கிற 12 ராசி கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆட்சி அல்லது ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் புதன் பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் கன்னி ராசிக்கு வரும் பொழுது ஆட்சி மற்றும் உச்சம் அப்படிங்கிற அம்சமும் இரண்டு அம்சங்களும் சேர்ந்து வந்துட்டு இருக்குது. இது வந்து பொதுவாகவே நவ கிரகங்களுக்கு மேலான நல்லதொரு சிறப்பு. அதனால் நீங்கள் வந்து இன்றைய நாள் எடுக்கிற காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மன உறுதியோடும் தீவிர செயல்பாட்டோடும் வேகம் மட்டும் இல்லாமல் விவேகத்தோடும் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல நிலைமையை, அதாவது இந்த நாட்டில் சமூகத்தில் மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு மேலே நீங்கள் வந்து நடுத்தரமான நன்மையான மேன்மையான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய உண்மையை புரிய வைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விலை மதிக்க முடியாத விஷயங்களை கூட வலைதளத்தில் காணலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவியார். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வயசுக்கு தகுந்த பலம் கிடைக்கக்கூடிய நலமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமில்லாத ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சின்ன வயசிலிருந்து முதிர்ந்த வயசு வரைக்கும் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணில் போட்ட காசும் பொன்னில் போட்ட காசும் வீண் போகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதாவது பொதுவாகவே சுக்கர பகவான் நன்மையாக இருந்தது அப்படின்னா பெண்களுக்கான ஒரு ஃபேன்சி ஸ்டோர், அது அழகு நிலையம் சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவான் ஆட்சியாக இருந்தார்னா, சனி பகவான் நன்மையாக இருந்தார்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலை சொல்லலாம். ஆனால் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் புதன் ஆட்சி உச்சமாக இருந்தார் அப்படின்னா எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து ஏற்றம் காணக்கூடிய ஒரு நன்மையை இந்த அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, லாபம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியம், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும், நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அந்த உத்தியோகத்தில் அந்த தொழிலில் வந்து ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆர்கானிக் உணவுகளில் அக்கறை காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பாதகமான சூழல்கள் விலகி சாதகமான சூழல்கள் உருவாகும். சந்தோஷமான மனநிலை அமையும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனவரவு சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரை இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதே சமயத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கி தொகைகள் வசூலாகக்கூடிய அம்சங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்பை வெல்வதற்கும் வாய்ப்புகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JF. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களை கடஞ்செடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிற விட குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால, சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால, அதே சந்திர பகவான் சப்தமஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். எந்த மாதிரியான கவலைகள் இருந்தாலும் மலை போன்ற துன்பங்கள் பணி போல் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு இனம் புரியாத மனோதிடம் மனோதைரியம் அதிகரிக்கும். மனசில் வந்து புதுமையான முயற்சிகளும் புதுமையான எண்ணங்களும் புதுமையான சிந்தனைகளும் பெருமையான செயல்பாடுகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருட்செல்வத்தில் பெரும் பாக்கியத்தை புரிந்து
பகிர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்மராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில், அதாவது ஜென்மராசியில் சந்திர பகவானும் ஜென்மராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் வரக்கூடிய வில்லங்கங்களை வாசலிலேயே தவிர்த்து வைக்க முடியும். கோர்ட் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நியாயமான சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருட்செல்வத்தின் அரும்பாக்கியத்தை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MA. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்ட நட்புகள், தீய பழக்க வழக்கங்கள், அல்லது தேவையில்லாத முன்கோபங்கள், அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பொறாமை இருந்திருந்தீங்களே, அந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் வந்து தானாகவே விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடையில்லாமல் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார அடிப்படையில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம், நவாம்சம், திரேகாணம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், நட்சத்திரம், திதி, கரணம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.